ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். ஜெனரிக் மெட்ரிக் வால் பேசரை செலக்ட் பண்ணிவிட்டு யூனிட் வந்து செட் பண்ணிக்கிறோம். யூனிட் வந்து சென்டிமீட்டர்னு செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பேக் வியூ போய்க்கலாம். பேக் வியூ போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை வந்து ட்ராக் பண்ணி அப்படியே உள்ளே இழுத்து விட்டுக்கிடுவோம். செட் பண்ணிட்டு மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போய்ட்டு இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அந்த பேக்ரவுண்டில் உள்ள இமேஜ் வந்து கிளியராக தெரியும். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ வந்து இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் கிளியராக தெரியுது. ஸோ நான் இப்போ வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் ப்ளேன் ஆஃப்செட் போயிட்டு ஒரு 3 சென்டிமீட்டர் செட் பண்ணிக்கிறோம். அடுத்து போர்டோட ஹைட்டுக்காக வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆரோக்கிய யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அகைன் மறுபடியும் ரெஃபரன்ஸ் ப்ளேனை ஹைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு போர்டோட ஹைட்டு எவ்வளோ அப்படின்றது வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம். அந்த 20 சென்டிமீட்டர் திக்னஸ்க்காக வந்து நம்ம ஸ்கேல் பண்ணிக்கிறணும். ஓகே, இப்போ இருக்கிறதான் ஹைட். அந்த ஹைட்டுக்காக நம்ம வந்து அப்படியே வந்து எஸ்டிமேஷன் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ எட்ஜில் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம ட்ரா பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து டாப் வியூ போயிட்டு ரெஃபரன்ஸ் ப்ளேனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வால்லேருந்து எவ்வளோ திக்னஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 16 சென்டிமீட்டர் எப்பவுமே கொடுக்கக்கூடியது. அடுத்து போர்டோட திக்னஸ்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் ஸ்டார்ட்டு எஸ்டிமேஷன் வந்து அடுத்தடுத்த எஸ்டிமேஷன் வந்து டைமென்ஷன் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணணும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு எஸ்டிமேஷனுக்கு எந்த எவ்வளவுக்கு வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம பேக் வியூ போய்க்கிறணும். பேக் வியூ போயிட்டு நம்ம வந்து இந்த இமேஜில் இருக்கக்கூடிய எல்லா எஸ்டிமேஷனையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணிடணும். ட்ரா பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து எஸ்டிமேஷனை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கிறணும். மீன் மறுபடியும் எஸ்டிமேஷன் செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டாப்பில் இருக்க அந்த போர்டு கிரானைட் மெட்டீரியல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். மாடிஃபை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். அடுத்து இந்த போர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். அகைன் மறுபடியும் எஸ்டிமேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த தனித்தனி கபோர்டு பேனர்மான இருக்கும் பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். ஆஃப்செட் கொடுத்துட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் ஒரு 1.5 சென்டிமீட்டர் கொடுத்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இடையில் ஃபுல்லாக டிவியேட் பண்ணணும். அதுக்காக வந்து ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி காட்டுறோம். ஃபைனலாக அந்த மனை வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஜாயின்லேயும் வந்து ஸ்ப்ளிட் டூலை யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறணும். ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக வந்து ட்ரிம் அண்ட் டிஸ்டன்ட் உள்ள யூஸ் பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணி விட்டுறணும். எல்லா ஜாயினையும் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரிம் அண்ட் எஸ்டன்ட் உள்ள யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கரெக்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு எஸ்டன்ட் பண்ணிக்கிறணும். ஈவன் எல்லா ஜாயின்லேயுமே வந்து இதே ஒர்க்கை வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடணும். ஃபைனலாக ட்ரிம் ஃபுல்லாக முடிஞ்ச முன்னாடி அடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து என்னென்னா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடணும். ஃபைனலாக ஓகே கொடுத்துட வேண்டியதுதான். அடுத்து வந்து இந்த சைடில் இருக்க ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரெக்டாங்குலர் பேனலையும் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ எஸ்டிமேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து அதோடய டைமென்ஷனுக்காக நமக்கு தெரியக்கூடிய அந்த பிக்சருக்காக கரெக்டாக வந்து ட்ரா பண்ணி ஓகே கொடுத்துருவோம். ஸோ மறுபடியும் அகைன் எஸ்டிமேஷன். ஸோ ஒரு கப்போர்ட் பேனர்மான இருக்கு வந்து அதையும் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். ஆஃப்செட் வந்து 1 சென்டிமீட்டர் கொடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருவோம்.
ஸோ அகைன் எஸ்ட்ரேஷனும் கொடுத்துட்டு நம்ம வந்து டிவி பேனல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த டிவி பேனல் வந்து பேக்ரவுண்டில் உள்ள இமேஜுக்காக வந்து கரெக்டாக ட்ரா பண்ணி செட் பண்ணிக்கிடுவோம். மறுபடியும் எஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு உள்ள பாட்டமில் வந்து ஒரு சப்போர்ட் பேனல் வந்து கொடுத்துருவோம். சப்போர்ட் பேனல் கொடுத்துட்டு அதோட பை கேட்டகரியில் அதோட மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஏதாவது சம் பிளாக் மெட்டீரியல்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். மறுபடியும் பிளாக் மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணிக்கிடுவோம். அதோடய எஸ்ட்ரியூஷனை வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடுவோம். கரெக்டாக போல்டு ஏஜ்லேருந்து எஸ்ட்ரியூஷன் ஏஜ் வரைக்கும் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி அந்த கிரானைட் பேனல் மாதிரி பார்த்தீங்களா, அதேமே வந்து எஸ்ட்ரியூஷனுக்காக கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து வந்து போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எஸ்ட்ரியூஷனை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். போர்டுன்றது நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் தான் வந்து போர்டோட திக்னஸ்ஸு. மறுபடியும் பேக் வியூ போய்க்கலாம். பேக் வியூ போயிட்டு இந்த தனித்தனி அந்த கப்போர்ட் பேனர் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணல, அதையும் வந்து நம்ம வந்து எஸ்ட்ரியூஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். இதை வந்து அலைன் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ட்ரியூஷனை வந்து டாப் லெவலில் போயிட்டு கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடுவோம். வந்து இந்த ரைட் சைடில் இருக்க இந்த ரெக்டாங்குலர் பேனல் வந்து கரெக்டாக வந்து அதே மாதிரி எஸ்ட்ரியூஷனை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்லி அதுக்காகவே நம்ம வந்து ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டால் நம்மளோட எஸ்ட்ரியூஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எந்தெந்த மெட்டீரியல்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஸ்ட்ரியூஷன் ஆகிருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறது நல்லது. வேணால் ஃபுல்லாக எஸ்ட்ரியூஷன் அப்படிலாம் நம்ம சைடு வைஸ் எல்லாமே எல்லா சைடும் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். இப்போ அகைன் மறுபடியும் எஸ்ட்ரியூஷன் போயிட்டு இந்த உள்ளே வந்து இந்த புல்லிங் பேனல் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்காக எஸ்ட்ரியூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு தனித்தனியாக டிவைட் பண்ணி புல்லிங் பேனல் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் கரெக்டாக வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டுக்காக வந்து அலைன் பண்ணிக்கிடுவோம். ரெஃபரன்ஸ் லெவலில் போய்ட்டு இதோட எஸ்ட்ரியூஷனை வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ஹேண்ட் குக் வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதையுமே வந்து
ஒரு ஃபில்லிங் பேனலில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி மல்டிபிள் யூஸ் பண்ணி அப்படியே வந்து காப்பி பண்ணி செட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி வச்சுக்கலாம், மல்டிபிள் கொடுத்துருவோம். அப்போ தான் வந்து கண்டினியூஸாக வந்து காப்பி ஆகும். ஃபைனலாக வந்து அதோடய எஸ்டிவேஷனை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து அந்த புல்லிங் பண்ணோட எஜ்ஜில் இருந்து சம் 1 சென்டிமீட்டர் ஆர் 1.5 சென்டிமீட்டர் வந்து எஸ்டிவேஷன் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போய்ட்டு நம்ம வந்து ரியலிஸ்டிக் வியூ செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ண எல்லா எஸ்டிவேஷனுக்கும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்க வந்து அந்தந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். க்ரியேட் நியூ மெட்டீரியல் கொடுத்துட்டு சம் கலர் மெட்டீரியல்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். அவுட்ரு பேனல், அவுட்ரு பேனலுக்கும் ஏதாவது வந்து ஒரு வுட் மெட்டீரியல், ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஏதாவது கொடுக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ண எல்லா எஸ்டிவேஷனுக்கும் கரெக்டாக செலக்ட் பண்ணி கரெக்டாக மெட்டீரியல்ஸ் வந்து என்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வந்து கரெக்டாக கொடுத்துடணும். அடுத்து பேக் போர்டு, பேக் போர்டு வந்து என்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுத்தணும். ஒரு பிரிட்ஜ் வுட் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த மாதிரி வந்து எல்லா எஸ்டிவேஷனுக்கும் மெட்டீரியலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டிவி போர்டு வந்து க்ரியேட் ஆகிரும். ஓகே, தேங்க்யூ.